ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐநோ வீடியோ போட்டிட முன்னால் ஆச்சு, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போட முடியல. ஸோ இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஆப்பிள் ஐபேட் 8th Gen அதை வந்து அன்பாக்சிங்கே பண்ணலான்னு நினச்சேன், பட் அது வந்து சரியாக அமையலை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூ மட்டும் பண்ண போகிறோம். நார்மலாக அதோட ஃபீச்சர்ஸும் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லிடலாம். நான் இப்போ 1 day யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஐபேட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணலை, ஆல்ரெடி ஐபேட் இங்கே தான் இருக்குது. பட்டு இருந்தாலும் வந்து உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். நான் அதுக்கு முன்னாடி ஐபேட் பார்த்ததே இல்லை, ஐஃபோனே யூஸ் பண்ணதில்லை, ஃபுல்லாக நான் ஆண்ட்ராய்டு யூஸர் தான். நான் வாங்கின ஒரே ஒரு பர்பஸ் இந்த ட்ராயிங் பர்பஸ்க்காக தான், இல்லை இவ்வளோ செலவு பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இப்படி தான் வரும் போல் ஐபேடு. இந்த இடத்துல தான் ஐபேட் இருந்துச்சு, அப்புறம் இந்த ஒன்று உள்ள இருந்துச்சு. இங்கே வந்து சார்ஜிங் கேபிளு, சார்ஜிங் கேபிளு நார்மலாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே பார்த்தா சி டைப்புன்னு நினைக்கிறேன். இந்த பிளக்கு யூஎஸ்பியே இல்லை. இந்த சைடு லைட்னிங் கேபிளாமே, அதே எனக்கு தெரியாது. ரெண்டு சைடுமே எப்படி சின்னதாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இது எப்படி யூஎஸ்பியில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற சந்தேகமே எனக்கு இருந்துச்சு. லக்கீலி என் லேப்டாப்பில் வந்து இந்த டைப் சி கனெக்ஷன் இருந்துச்சு, பட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஃபைல்ஸை. என் ஐபேடில் இருந்து தான் லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு, லேப்டாப்பில் இருந்து ஐபேடுக்கு மாற மாட்டேது. அது ஏன் தெரில, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸு மேனுவல் நினைக்கிறேன். கூட 2 Apple stickers வந்துச்சு, ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன், என் கவரில் விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வாங்கினது வந்து 32 GB வைஃபை. ஆக்சுவலாக அதில் 4 variant இருந்துச்சு. ஒன்று வந்து 32 GBலேயே வைஃபை, இன்னொன்று வந்து செல்லுலார் சிம் போட்டுக்கலாம். அதே மாதிரி 32 பதிலாக 128 அதுலேயே செல்லுலார் சிம் போட்டுக்கலாம். எல்லாமே அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் இந்த பாக்ஸில். அதுக்கடுத்து இந்த ஆப்பிள் பென்சில் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை, அதோடையே வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது, நான் பென்சில் உள்ளே தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்துச்சு. பென்சில் நார்மல் பென்சில் சைஸ் தான் இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது, நார்மலாக பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்காது. இது சாதாரண பென்சிலும் இல்லை, ப்ளூடூத் கனெக்ஷனு. இங்கே ப்ரெஷர் சென்ஸ் பண்ணும், ஸோ எவ்வளோ ப்ரெஷர் அமுக்கிறோமோ அவ்வளோ அமைங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து வரைகிறப்பெல்லாம் அந்த வேரியேஷன்ஸ் காட்டும். பின்னாடி தான் அதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். இதுவுமே லைட்னிங் டைப்பு. சார்ஜ் போடுறது ரெண்டு விதமாக போட முடியும் இதில் காட்டுறத. கூட உள்ள வந்தது இது, திரும்பி இதை மைனஸ்ல இது அந்த நிப்பு, வேற ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இது கனெக்டர் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒரு சைடு வந்து பென்சிலை மாட்டிக்கணும், இன்னொரு சைடு வந்து இந்த லைட்னிங் கேபிள் மாட்டணும். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது ஒரு ஆப்ஷனு, இல்லைன்னா வேற ஒரு மாதிரியும் பண்ணலாம், நான் அதை சொல்கிறேன் அப்புறமா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் அந்த கவரும் சேர்ந்து வந்துச்சு. மோஸ்ட்லி ப்ரிஃபர்டு இதை என்னத்தையும் சேர்த்து ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கவரில் ஏன்னா பென்சில் ஹோல்டரும் வந்துருந்துச்சு, அதுக்காக தான் இதை நான் ஆர்டர் போட்டேன். சேஃப்டியும் முக்கியம் இல்லையா, நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குது. நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறேன், நான் ஃபோனில் ஆர்டர் போட்ட இடத்துலையே, நீங்கள் வேணால் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கேன்னு பார்த்தேன், அப்புறம் தான் இங்கே ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு, இதுலேருந்து புஷ் பண்ணால் வரும், அது மாதிரி டைட்டாக ஹோல்ட் ஆகிக்கிறது, விழ சான்சஸ் இல்லை. இப்போது ஆர்டிஸ்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரைஸிங் பார்த்துடலாம். நான் ஆர்டர் போட்டிருந்தேன்ல அந்த இது ப்ரைஸிங் பார்த்துடலாம்.
ஸோ இது மூணும் சேர்த்து தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ப்ரைஸஸ் தெரிஞ்சிருக்கும். ஐபேட் வந்து 29,900 போட்டிருப்பாங்க. இது வந்து வேரியண்ட்ஸ் நிறைய இருக்கு, அந்த 4 வேரியண்ட் நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். 32 இல்லை 128 மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்காது. வைஃபை இல்லை செல்லுலாரு, நான் ரெண்டுமே பட்ஜெட்குள்ளே தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆப்பிள் நான் எடுத்ததுக்கு ரீசனே வந்து அந்த ஆர்ட்ன்ற ஒரு கேஸ்னால தான், இல்லைனா நான் அதெல்லாம் எடுத்துருக்கவே மாட்டேன். ஆப்ஷனலாக நான் வந்து சர்ச் பண்ணது வந்து சாம்சங் கேலக்ஸி S6 லைட்டு, அதுதான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து சில ரீசன்ஸ்னால இது வாங்கிட்டேன், அதை நான் என்னென்னு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த ஆப்பிள் பென்சில், இது மட்டுமே 8,490. இதுக்கான ரீசன் என்னென்னா, இதை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் வரைகிறதுக்கு. ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணப்போ நான் ஏடா எப்படி இருக்குமே அப்படின்னு நினச்சேன். பழைய சாம்சங் டேப்ஸ் அதிலெல்லாம் யூஸ் பண்ணப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பரவாயில்ல, ஒர்த்தான், ப்ரைஸ்க்கு நல்லா தான் உழைக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு, நார்மலாக பேப்பரில் வரைகிற மாதிரியே இருந்துச்சு, ஹேண்டில் பண்ணிக்க ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷனு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அது நான் எப்படின்றத அந்த ஆர்டிஸ்ட் ரிவ்யூ சொல்கிறப்போ சொல்கிறேன். அதுக்கடுத்து இதோட வந்து அந்த ப்ரோ எலைட் கீஸ், பிராண்ட் வந்து ப்ரோ எலைட், 699 ரூபீஸ் அது ஆஃபர் போட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ தான் வந்துச்சு. வேறு வேறு கலர்ஸ் இருந்துச்சு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக நான் போட்டப்போ 37,589 வந்துச்சு. பட் வந்து HDFC அந்த கேஷ்பேக் ஆஃபர் இருந்துச்சு. கிரெடிட் கார்டாக இருந்தால் 3,000 கேஷ்பேக்கு, நான் டெபிட் தான் யூஸ் பண்ணேன், 1,500 கேஷ்பேக் வந்துச்சு. ஸோ இது உங்கள் பட்ஜெட்டில் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். ஆர்டிஸ்ட் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ இது நான் மெயினாக வாங்கினதுக்கான ரீசனு ரெண்டு தான், ஒன்று இந்த ஆப்பிள் பென்சிலு, இன்னொன்று வந்து இதில் உள்ள அந்த வரைகிறதுக்கான ஆப் ப்ரோ கிரியேட். இந்த ரெண்டும் இருந்தாலே மோர் தென் எனஃப் ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டுக்கு, அதுதான் பெஸ்ட்டுன்றது மாதிரி நாம் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அந்த சைட்லேருந்து எல்லாமே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் மணி அதிகமாக போட்டாலும் வாங்குறது வாங்குகிறோம், நல்லதாகவே வாங்கிடலாம் அப்படின்ற ரீசன்க்காக தான் நான் இப்போ ஆப்பிள் ஐபேட் வாங்கினது, இல்லைன்னா நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த ப்ரோ கிரியேட் சாஃப்ட்வேர் காட்டுறேன். அந்த சாஃப்ட்வேருமே இதில் ஃப்ரீ இல்லை, அதுக்கும் தனியாக மணி கேட்டாங்க. எங்கே போய் எடுக்கணும்? நான் முக்கியமானதே சொல்ல மறந்துட்டே பாருங்கள், இந்த ஆப்பிள் பென்சில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது. இங்கேருந்து ஸ்க்ரோல் பண்ணோன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி ப்ளூடூத் ஆனாக இருக்கணும். ஏன்னா நான் ப்ளூடூத் ஆஃப் ஆனப்பையும் சில சமயம் ஒர்க் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண தான் செய்யுது. பேட்ரி வந்து இதில் சுவிட்ச் ஆன் ஆஃபே இல்லை, ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டோன்னா யூஸ் ஆகும். இதுலேருந்து நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் பேட்ரி ட்ரெயின் ஆக தான் செய்யுன்றாங்க கம்மியாக. பட் அது பெரிய இஷ்யூமாக தெரில, ஏன்னா கொஞ்ச நேரம் போட்டாலே இது ரொம்ப நேரம் நின்றுச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பேரிங் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ இந்த கீழே வந்து இந்த லைட்னிங் கேபிளில் தான் இந்த போர்ட்லேருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த நோட்டிஃபிகேஷன் கேட்கல, நோட்டிஃபிகேஷன் அலோன் கேட்கும், அலோன் கொடுத்துட்டா கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் திரும்பி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ இந்த ப்ரோ கிரியேட் ஆப் பார்க்கலாம். ஆப் ஸ்டோர் ஸோ இதுதான் இந்த ப்ரோ கிரியேட் ஆப்பு. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அமௌண்ட் காட்டல. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 899 இருந்துச்சு, 900 ரூபீஸ். இதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஆப் வந்து ஒர்த் ஸ்பெண்டிங் அப்படி தான் சொல்லணும். யூஸ் பண்ண வரைக்கும் மற்ற உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து நான் அதில் சர்ச் பண்ண வரைக்கும் எல்லாத்துலேயுமே காமன் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நான் அதை கடைசியாக சொல்கிறேன். இப்போது நான் சிம்பிளாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இருக்கும், நம்ம என்ன வேணுமோ எடுத்துக்கலாம்.
ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி சூப்பராக இருக்கும், பாம் ரிஜெக்ஷன் இருக்குது, ஸோ நம்ம காய வைக்கிறதுனால எதுவும் ஷேக் ஆகாது. நான் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால இப்படி வருது. சைஸ் நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு சைடில் இருந்து கொடுக்குறேன்னா அது ஷேடிங் மாதிரியே தான் வரும். ஸோ இன்டென்சிட்டி நான் அதிகமாக அதிகமாக்க அது இன்னும் டார்க்காக இருக்கும். இதை பற்றி நான் தனியாக என்ன டியூட்டோரியல்ஸ் போடுறேன் நான் பண்ண பண்ண கற்றுக்க கற்றுக்க. இதில் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. இதில் நான் க்ரியேட் பண்ணது தான் இப்போது இந்த இந்த மூணுமே இது ட்ரை பண்ணேன், இதுவும் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுதான் பெஸ்ட் ஆப். இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் நான் அதை மெயினாக வாங்கினேன். நான் இதுக்கு நிறைய சர்ச் பண்ணேன், ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டாக சூட் ஆகும்னு பார்த்தேன். நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த சாம்சங் எஸ் லைட் வந்து கம்மியான ப்ரைஸில் அந்த பென்சிலோடு வந்துச்சு. பட் அந்த பென்சில் நான் சொன்னது தான், அது சாதாரண பென்சில் மாதிரி தான், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல டேப்பில், அந்த மாதிரி தான். பட் இதில் இந்த ரெண்டு ஃபீச்சர், முக்கியமாக இந்த ப்ரோக்ரியேட் ஆப், அதுக்காகவே இதை வந்து வாங்கலாம். மெயினாக நான் ஆர்டிஸ்டாக இருந்தேன்னா அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே பெஸ்ட்டு காம்பினேஷன், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எதுவுமே தேவையில்லை. நான் இதை வந்து ஒரு ஆர்ட் ரிலேட்டடாக தான் சொல்கிறேன் இது வாங்கலான்றது. மற்றபடி அந்த ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோன்னா நம்ம வந்து சாம்சங் தான் சூஸ் பண்ணோம், ஏன்னா அது நல்லாவே இருந்துச்சு. ஆண்ட்ராய்ட் பற்றி தான் நமக்கு தெரியுமே, நானுமே ஆண்ட்ராய்ட் ஃபேன் தான், இது இப்போது வரையிறதுக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ் நான் சொல்லாமல் விட்டேன், அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ். நான் அந்த அமேசானில் ஃபோன்லேயே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். எனக்கு அதோட பர்ஃபெக்டாக இது வந்து சூப்பராக அப்படின்லாம் தெரியாது, நான் பார்த்த ரிவ்யூ வச்சு சொல்கிறேன். 10.2 inch ரெட்டினா டிஸ்பிளே, அப்புறம் A12 பயானிக் சிப் வித் நியூட்ரல் இன்ஜின். நான் பார்த்த வரைக்கும் இது வந்து மோர் தென் எனஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே தான் டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும். ஆப்பிள் பென்சில் இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் பென்சில், செகண்ட் ஜென்ரேஷன் விட்டுருக்காங்க, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து கேமரா, பேக் கேமரா வந்து 8MP, ஃப்ரண்ட் கேமரா வந்து 1.2 ஃபேஸ் டைம் கேமரா தான், கம்மியாக தான் இருக்கும் ஃபீச், அவ்வளோ ஒன்றும் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி தெரில. பட் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் பேட்ரி லைஃப் வந்து 10 hours போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்று நான் யூஸ் பண்ணதை வச்சு நல்லாவே நிற்கிதுன்னு தான் சொல்லணும். பென்சிலோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே, அது வந்து ரெண்டு விதமாக சார்ஜ் பண்ணலாம், ஒன்று வந்து அப்படி ஒன்று, இன்னொரு விஷயம் வந்து நார்மலாக இதை எடுத்து ஐபேடில் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம்ல, அந்த விதத்துலேயே ஐபேட்லேருந்து இது சார்ஜ் ஆகிக்கிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சார்ஜரில் போடுறத விட இதில் போட்டால் வந்து சார்ஜ் வேகமாகிடும். நேற்று நான் போட்டப்போ ஒரு 20 minutes 0 to 100 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணேன், சார்ஜ் குறையவே இல்லை. ஸோ சார்ஜை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரெண்டுமே சூப்பர். அதுக்கடுத்து டச் ஐடி ஃபார் செக்யூர் அத்தன்டிகேஷன், ரெண்டு விதத்தில் தான் ஓப்பன் பண்ண முடியும், ஃபேஸ் அன்லாக் இல்லை, வெறும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அப்புறம் வந்து ஸ்க்ரீன் லாக்கு மட்டும்தான். முக்கியமாக சொல்லியிருந்தேன் என்ன, ஆண்ட்ராய்டு ஆப்ஸோட டிஸ்அட்வான்டேஜ், நான் நிறைய சர்ச் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் அது வாங்குற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா என்கிட்ட என்ன கேளுங்க இன்ஃபர்மேஷனுக்கு, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஆப்ஸ் ஏன் வேணாம்னு சொன்னேன்னா, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்க ரீசெண்டாக அப்டேட் விட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பே க்ளோஸ் ஆகிடுது, ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அண்ட் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக அது நிறையவே இல்லை, ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு ஆப் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இதான் பேசிக்காக ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக டவுன்லோட் பண்ண முடியாது, பாதியிலே க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோ நேரம் போட்ட டைம் ஸ்பென் எல்லாமே காலி ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டு விதமான ரிவ்யூமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணல, பட் நான் அன்பாக்ஸ் பண்ண அளவுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து டியூட்டோரியல்ஸ் போடுவேன், நான் கற்றுக்கிறதுக்கு அதை வீடியோவாகவும் பண்ணுவேன், அப்புறம் நான் ட்ரா பண்ணதையும் டைம் லாஸாக போடுவேன். ஸோ பார்க்கணும்னு தோணுச்சு யாராச்சும் கற்றுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.